வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெட்டிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம், சஞ்சிகை குழுமம். நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ள மத்திய வரவு செலவு திட்டத்தின் முக்கிய அம்சமாக புதிய வீட்டு வசதி திட்டம் அடங்கியிருக்கும் என தெரிய வருகிறது. மத்திய நிதி அமைச்சர் கிறிஸ்டியா ஃபின்லாண்ட் நாளை மாலை லிபரல் அரசாங்கத்தின் 2022 வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார். இதில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டினர் எந்த ஒரு குடியிருப்பு சொத்துக்களையும் வாங்குவதை சட்ட விரோதமாக்கும் அறிவித்தலும் உள்ளடக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2021 லிபரல் பிரச்சார உறுதிப்பாடுகளில் சிலவற்றை நிறைவேற்ற அரசாங்கம் முன்வந்துள்ளது. நாளைய வரவு செலவு திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் $10 பில்லியன் புதிய நிதி வீட்டு வசதி திட்டத்துக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் உள்ள ரஷ்ய ராஜதந்திரிகளை வெளியேற்றுவதற்கான அழுத்தத்தை கனேடிய அரசாங்கம் தொடர்ந்தும் எதிர்கொள்கிறது. ஆனாலும் கனடாவில் உள்ள ரஷ்ய ராஜதந்திரிகளை வெளியேற்றுவது மாஸ்கோவில் உள்ள கனேடிய தூதர்களை அகற்றுவதற்கு ரஷ்யாவை தூண்டும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். இந்த நிலையில் உக்ரைனின் புறநகரில் நடந்த கொடூரமான கொலைகள் தொடர்பான ஆதாரங்களை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக கனடாவுக்கான ரஷ்ய தூதுவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜாலி இன்று இந்த தகவலை தெரிவித்துள்ளார். கடந்த பல நாட்களாக பர்ச்சா எர்ஃபின் பகுதிகளில் நிகழ்ந்த மோசமான நிகழ்வுகள் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சம்பவங்களை உறுதிப்படுத்த ஒட்டவாவில் உள்ள ரஷ்ய தூதரை வரவழைக்குமாறு தனது துணை அமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக நேட்டோ தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் அமைச்சர் ஜாலி கூறினார். நேட்டோ பாதுகாப்பு செலவின இலக்கை அடைய கோரும் பிரேரணை ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நாளை கனடாவின் மத்திய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் இன்று இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணை 303-27 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. கன்சர்வேட்டிவ், லிபரல், பிளக்குவா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தனர். என்டிபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 2 பசுமை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரேரணையை எதிர்த்து வாக்களித்தனர். நேட்டோ செலவின இலக்கில் இருந்து கனடா வெகு தொலைவில் உள்ளதாக சமீபத்திய மதிப்பீடு சுட்டிக்காட்டியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோவில் 1 முதல் 1.2 லட்சம் வரை புதிய கோவிட் தொற்றுகள் கண்டறியப்படலாம் என கூறப்படுகிறது. தற்போது மாகாணத்தின் குடியிருப்பாளர்களில் சுமார் 5% பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறப்படுகிறது. ஆண்டாரியோவில் தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த வாரத்தை விட இந்த வாரம் 40% அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் மாகாணத்தில் தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை 35 முதல் 40,000 வரை இருந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இன்று காலை வரை ஒன்டாரியோ மருத்துவமனைகளில் 1074 பேர் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல பொது சுகாதார கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட நிலையில் தொற்றின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள உயர்வு எதிர்பாராதது அல்ல என முதல்வர் டக் ஃபோர்ட் வலியுறுத்தியுள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்ட ஒன்டாரியோ வாசிகள் நாளை முதல் 4வது கோவிட் தடுப்பூசியை பெற தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்கு மேற்பட்ட ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், எனோயிட், மேட்டிஸ் மக்களும் அவர்களது பழங்குடியினர் அல்லாத குடும்ப உறுப்பினர்களும் 4வது தடுப்பூசியை நாளை முதல் பெற தகுதி பெறுவார்கள் எனவும் மாகாணம் கூறுகிறது. 1வது பூஸ்டர் தடுப்பூசிக்கு பின்னர் பரிந்துரைக்கப்பட்ட 5 மாத இடைவெளியில் 4வது தடுப்பூசி வழங்கப்படுகிறது. நாளை காலை 8 மணி முதல் 4வது தடுப்பூசியை பெறுவதற்கான முற்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 4வது தடுப்பூசிகள் ஏற்கனவே நீண்டகால பராமரிப்பு இல்லங்கள், முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு கிடைக்கின்றன. இந்த நிலையில் 2வது பூஸ்டர் தடுப்பூசிகள் எளியவர்களுக்கு அவசியமா என்பதை இன்னும் ஆய்வு செய்து வருவதாக நோய் தடுப்புக்கான தேசிய ஆலோசனைக் குழு கூறுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.